வணக்கம் மக்களே, நான் பாய் பற்றினா சூப்பரான ரெசிபிங்க. கோழி லெக் பீஸில் க்ரீன் கலரில் சுட்டு கொடுத்தாருங்க, அடடா செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படின்னு நாக்களை பற்றின சுவை தாண்டவானுச்சு. இந்த சுவை எங்களுக்கு வேணுமானா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், அப்போ தான் என்னென்ன மசாலா போட்டுறது தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி விக்ரம், ஆனால் நம்ம பாய் பற்றினா சிக்கன் லெக் பீஸில் க்ரீன் கலரில் சுட்டு தரப்போறாரு. அதுக்கு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டு அரைச்சலாமா? ஓகேண்ணா. காரத்துக்கு ஆறு பச்சை மிளகாங்க, ஒரு கைப்பிடி புதினா. இதை தம்பி இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. ஓகேண்ணா. சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. தோல் எடுத்துட்டு கீரல் போட்டுடலாம்பா சிக்கனுக்கு, சரியா? ஓகேண்ணா. சிக்கன் பீஸ் நல்லா தோல் எடுத்துட்டு கீரல் போட்டுடலாங்க, அப்போ தான் மசாலா நல்லா ஊறி வரும். விக்ரம், அண்ணா எல்லாத்தையும் போட்டலாமா? போட்டலாண்ணா. போல் எல்லா பீஸ் நம்ம கீரல் போட போகிறோங்க. பை தம்பி, என்ன பண்றீங்க தம்பி? கட் பண்ணுறேன் தம்பி. ஓகே பை, கட் பண்ணிட்டீங்களா? பை தம்பி, நம்மளுக்கு க்ளீனிங் முடிஞ்சிச்சு பை. முடிஞ்சா? எந்த முடிஞ்சிச்சு தம்பி? சிக்கன் லெக் பீஸ் கழுவி எடுத்துக்கலாங்க. மாஸ்டர், தம்பி க்ரீன் கலரில் லெக் பீஸ் சுட்டு எடுக்க போகிறோம். ஓகே தம்பி. மசாலா போட்டுடலாமா? போட்டுடலாம் தம்பி. ஓகே பாய், நம்ம நேயர்களுக்கு கரெக்டான அளவு சொல்லிவிடுங்க. நம்ம 30 லெக் பீஸ் எடுத்துருக்கோம். சரி தம்பி. சரிங்களா? ஓகே. மசாலா கலந்துடலாம். ரைட். வெறும் மிளகாத்தூள் ஒரு 20 கிராம் சேர்த்துக்கலாம். கருமிளகத்தூள் 10 கிராம் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். கரும் மசாலா 10 கிராம் சேர்த்துக்கலாம். சுவைக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச புதினா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 50 கிராம் சேர்த்துக்கலாம். 2 lemon சேர்த்துக்கலாம். 2 lemon சேர்த்துக்கலாம். ஓகே பாய், மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாய், மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம பாய் பார்த்தீங்கன்னா 30 லெக் பீஸுக்கு 20 கிராம் மிளகாய் தூள் தான் போட்டார். எதுக்காக 20 கிராம் கம்மியாக போடுறான்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது. க்ரீன் கலர் நம்ம புதினா அரைச்சி ஊற்றுனோம்ல, அது கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக காரத்துக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாரு. ஓகே பாய், மிக்ஸ் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பர் பாய். மாஸ்டர், தம்பி லெக் பீஸ் போட்டு மசாலா போட்டு ஊற வச்சிருவோமா? ஓகே. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் மாஸ்டர்? ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு மணி நேரம்? ஆமாம். ஓகே மாஸ்டர், போட்டுடலாம் பாய். போடுங்க. பாய் தம்பி, சூப்பர் பாய். மூடி போட்டு ஊற வச்சலாமா? ஊற வச்சலாம் தம்பி. மூடி போட்டு ஒரு ஓரமாக வை பாய். தம்பி 1 hour ஆகுது பாய் நம்ம சிக்கன் லெக் ஊற வச்சு. சரி தம்பி, எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? ஓகே பாய். தம்பி சிக்கன் லெக் நல்லா ஊறி வந்துருக்குது பாய். சரி தம்பி, அடுத்து என்ன பாய் பண்ணலாம்? சைக்கிளை வெளியே சிக்கனை கட்டி எடுத்துக்கலாம். ஓகே பாய், கட்டிடலாமா பாய்? கட்டி தம்பி. பாய் தம்பி, நீங்கள் கட்டுற நேரம் நான் நெருப்பு எரிய வச்சுட்டு வந்துட்டேன், இவ்வளோ நேரமாக ஆகுது, சீக்கிரம் போடுங்க. கட்ட தேவை தம்பி. பாய் வச்சலாமா? பாய் தம்பி, சைக்கிள் வீல் சிக்கன். ஆமாம் தம்பி. ஏய் ரங்கராட்டின சுத்தம் பாய். பாய் தம்பி, ஏய் மாஸ்டர். தம்பி அடி, நீங்கள் பொறுமையாக டீ குடிச்சுனே இருங்க. சரி தம்பி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஃபைனல். இறங்கலாமா? இறங்கலாம் தம்பி. தூக்க தம்பி, தூக்க. ஆஹா ஆஹா, என்ன ஒரு அறுப்பு, என்ன ஒரு அழகு. விக்ரம், அண்ணா ஒன்று கட் பண்ணுறேன், அப்படியே கம்பி மட்டும் இருக்கு, போகலாம். அப்படியே இருங்க. செம்ம ஐடியா பாய் உண்டேண்ணா, இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. புதினா போட்டு அரைச்சி வீல்ல போட்டு சுத்தி நல்லா சுட்டி எடுத்துட்டோம்.
செம்மையா கம்ம கம்மன்னு வாசனையா இருக்கு. நம்ம குட்டி பசங்க இருக்காங்க, ரெண்டு குத்தலம்மா குடு. இந்த கையால பொண்ணான கையால குடு. தம்பி என்னடா உக்காந்து சாப்பிடு, உக்காந்து சாப்பிடு, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எப்படி போற, எப்படி இருக்குது தம்பி? நல்லா இருக்குதா? வெரி குட் பாப்பா. பை தம்பி, டேஸ்ட் பண்ணிடலாமா? டேஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி பை பண்ணுதங்கறாமா. சூப்பராக இருக்கு பாய். இந்த புதினா வாசனை இவ்வளோ சேர்த்து சாப்பிட்டு செம்மையாக இருக்கு டேஸ்ட். செம்மையா எப்படி இருக்கு? பை தம்பி, பேக் பண்ணிடலாமா? பேக் பண்ணிடலாம் தம்பி. மக்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாய் சூப்பரான ரெசிபி கிரீன் லெக் சிக்கன் செய்து கொடுத்தாரு. அதுவும் அந்த கிரீன் ஃப்ளேவருக்கு வந்து புதினா பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி மசாலாவில் போட்டு சூப்பராக சுட்டு எடுத்து கொடுத்தாரு. பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் பக்கவாக இருக்குது. பொறிச்சி சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட் வராது. இதே போல் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிரீன் லெக் சிக்கன் எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.